இபிரேயர் பதினொன்று முப்பத்தி எட்டு உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை விசுவாச தகப்பன்மாரின் வாழ்க்கை குறித்து அநேகருடைய பெயரோடு சொல்லப்படுகிற அருமையான சாட்சியை குறித்து இந்த இபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் வாழ் படிக்கிறோம் அநேக தேவனுக்கென்று வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எவ்விதமாக அவர்கள் விசுவாசத்தினால் ஜெயித்தார்கள் விசுவாசத்தினால் எவ்விதமாக நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினால் எவ்விதமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம் அவ்விதமாக சொல்லும்படியான இந்த காரியங்களின் மத்தியில் அவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை அதாவது நாம் வாசிக்கும் பொழுது உலகமானது அவர்களுக்கு தகுதியானதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது அம்மையாலே நாம் மெய்யாலுமே உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அன்புலாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களை குறித்து சொல்லுகிற வேளையில் ஜபிக்கிற வேளையில் யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சாட்சியிடுகிறதை பார்க்கிறோம் இன்றைய பல போதனைகள் உலகத்தையே மையமாக வைத்து போதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் உலகத்தின் நன்மைகளை மையமாக வைத்தே ஆசீர்வாதம் என்றும் அதற்காகவே தேவனை நோக்கி பல மணி நேரங்கள் ஜபிப்பதும் தேவனிடத்தில் மன்றாடுவதும் வழக்கமாக போன ஒரு ஆவிக்குரிய காரியம் என்பதாக சொல்லப்படுகிற போலியான உபதேசங்கள் இன்றைக்கு மலிந்துவிட்டது பல போலி உபதேசம் பண்ணுகிறவர்கள் மறி அநேகமாய் பெருகிவிட்டார்கள் ஆனால் நச்சாட்சி பெற்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை ரோமரிலும் சொல்லப்படுகிற அருமையான காரியம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தினின்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழுகிற வாழ்க்கை உண்டா உலகத்தில் வாழுகிறோம் உலகத்தில் பல காரியங்களை செய்கிறோம் ஆனாலும் நம்முடைய மனது உலகத்தை நாடி ஓடுகிற ஒன்றாக காணப்படுகிறதா நமக்கு தேவைகள் உண்டு அவசியங்கள் உண்டு ஆனால் உலகம் நமக்கு மையமானதாக இல்லை தேவனே மையமானவர் தேவனுடைய சத்தியம் நமக்கு மையமானது அவருக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையில் உலகத்தை தள்ளி விசுவாசத்தை தெரிந்து கொள்கிறோம் இதுவே மெய்யான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நன்றி